தகவனி, கொடுக்கப்பட்ட படத்தில் எஸ்டி ஆனது கியூஆருக்கு இணை. எஸ்டி கியூஆருக்கு இணை. பிஎஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். பிஎஸ் எவ்வளோடாகனா 2 சென்டிமீட்டர். மற்றும் எஸ்கியூ ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். எஸ்கியூ எவ்வளவு? 3 சென்டிமீட்டர். அப்ப இது 2 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர் எனில் முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பளவுக்கும் முக்கோணம் பிஎஸ்டியின் பரப்பளவுக்கும் உள்ள விகிதம், முக்கோணம் பிக்யூஆர், இந்த பெரிய முக்கோணம், புரியுதா? முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பளவு, அங்க என்ன கேட்டிருக்கிறாங்களோ அதை தான் எழுதணும். முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பளவுக்கும் முக்கோணம் பிஎஸ்டியின் பரப்பளவுக்கும் உள்ள விகிதம், சரியா? இது ரெண்டுக்கும் உள்ள விகிதம் கேக்குறாங்க. இப்ப முக்கோணம் பிக்யூஆர்ன்றது எதுனா பெரிய முக்கோணம். இங்க பாருங்க, இந்த இது ஃபுல்லா பிக்யூஆர்ன்றது பெரிய முக்கோணம், பிஎஸ்டின்றது சின்ன முக்கோணம். அப்ப முத என்ன நமக்கு வேணும் அளவு அப்படின்னா, இந்த பிக்யூவோட அளவு வேணும். இந்த பாருங்க, கிரீன் கலர்ல வைக்கிறேன், தெரியுதா தெரியலையா உங்களுக்கு? வேணா கொஞ்சம் நகர்த்தி கட்டாதா? இதுதான் இந்த பிக்யூனுடைய அளவு வேணும் நமக்கு. பிக்யூவோட அளவை எப்படி கண்டுபிடிக்கலாம்? பிக்யூ ஈக்குவல் டு பிஎஸ் பிளஸ் எஸ்கியூ. பிஎஸ் எவ்வளவு? 2. எஸ்கியூ எவ்வளவு? 3. அப்ப 5 சென்டிமீட்டர். இது எவ்வளோடாக்கனா 5 சென்டிமீட்டர். புரியுதா? இப்ப நம்ம கணக்கு என்னன்றத பார்க்கலாம். இங்க பாருங்க, இரு வடிவொத்த முக்கோணங்களின் பரப்பளவுகளின் விகிதம், நல்ல படி என் கூடவே, இரு வடிவொத்த முக்கோணங்களின் பரப்பளவுகளின் விகிதம், இது ரெண்டும் வடிவொத்த முக்கோணம், எது? முக்கோணம் பிக்யூஆரோ முக்கோணம் பிஎஸ்டியோ. இரு வடிவொத்த முக்கோணங்களின் பரப்பளவுகளின் விகிதம் அவற்றின் ஒத்த பக்கங்களின் வர்க்கங்களின் விகிதத்திற்கு சமம். இப்ப ஒத்த பக்கங்கள் எது எது? இந்த இடத்துல ஒத்த பக்கங்கள் அப்படின்றத பாக்கணும். பிக்யூஆரா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? பிக்யூ கண்டுபிடிச்சோமா? அப்ப என்ன போடலாம் இந்த இடத்துல? இருங்க ஒரு நிமிஷம், இங்க என்ன போட்டுக்கலாம்? பிக்யூ ஸ்கொயர், ரைட்டா? பிக்யூ ஸ்கொயர் பை ஒத்த ஒத்த பக்கங்கள், புரியுதா? இங்க அழகா வார்த்தை கொடுத்துருக்காங்க பாரு, ஒத்த பக்கங்களின் வர்க்கங்களின் விகிதங்களுக்கு சமம். அப்ப பிக்யூ ஸ்கொயர் பை பிஎஸ் ஸ்கொயர். பிக்யூ ஸ்கொயர் எவ்வளவு அடி கண்ணு? 5 ஸ்கொயர். பிஎஸ் எவ்வளவு? 2 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் எவ்வளவு? 25 பை என்னது? 4. புரியுதா புரியலையா? அப்ப என்ன அர்த்தம்? இதனுடைய பரப்பளவுகளின் விகிதம் தாங்க. இதை இப்படி பை போட்டாலும் இது விகிதமா எழுதலாம். என்னது? முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பளவு ஈஸ்ட் முக்கோணம் பிஎஸ்டியின் பரப்பு ஈக்குவல் டு என்னது? பிக்யூ ஸ்கொயர் ஈஸ்ட் பிஎஸ் ஸ்கொயர், அதாவது 5 ஸ்கொயர் ஈஸ்ட் 4 ஸ்கொயர். அவ்வளவுதான், டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாருங்க, இப்ப என்ன மிஸ் இங்க 3 கொடுத்துருக்காங்க, இங்க 1 1 தான். அதான் சொல்லிட்டாங்க, ஒத்த பக்க அளவுகளினுடைய வர்க்கங்களின் விகிதத்திற்கு சமம். இது வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க எந்தெந்த பக்கம் எது எதுக்கு. நீங்க பாருங்க, ஏபி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்தோம்னா எதை எடுக்கணும்? பிக்யூ ஸ்கொயர்னு எடுக்கணும். அதுக்காக ஒவ்வொரு பக்கங்களும் எந்த பக்கத்தை எடுத்தா எந்த பக்கத்தை எடுக்கணும். இப்ப நம்ம பிக்யூ அப்படின்னு எடுத்தோம், அப்ப எதை எடுக்கணும்? பிஎஸ் எடுக்கணும். QR இருந்திருந்தா எதை எடுப்போம்? ST னு எடுப்போம். QR square is equal to ST square. PR square is equal to PT square. நமக்கு இதுதான் கொடுத்திருந்தாங்க, அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன வார்த்தை கேட்டிருக்காங்கன்னா, முக்கோணம் PQR இன் பரப்பளவுக்கும் முக்கோணம் PST இன் பரப்பளவுக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் எது வரணும்? PQR வரணும், அப்புறம்தான் PST வரணும். அதனால கணக்க வந்து நல்ல கரெக்டா படிங்க. அதனால 25 ஈஸ்ட் 4 இதுதான் ஆன்சர். 25 ஈஸ்ட்
நாலு. இதுதான்டா கண்ண ஆன்சர். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? அதனால இதுதான் ஆன்சர். அதனால இங்க நல்ல கவனமா படிங்க. நிறைய பேர் நம்ம தப்பு இப்ப 4:25 உடனே அது ஆன்சர் நினைச்சு. ஏன் மிஸ் 2? இங்க பக்கத்தை பாரு, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க. முக்கோணம் பி கியூஆர் பரப்பளவு போது பி கியூ ஸ்கொயர் பை பி எஸ் ஸ்கொயர் தான். இங்க முக்கோணம் பி கியூஆர் எழுதிட்டு இங்க வந்து பி எஸ் ஸ்கொயர் பை பி கியூ ஸ்கொயர் கொடுக்க கூடாது. புரியுதுங்களா? இப்ப இவ்வளவு பெரிய விளக்கம் தேவையா? டக்கும் கண்டுபிடிக்க முடியாதா? முடியும். இந்த கான்செப்ட் வந்து உனக்கு மனசுல நல்லா தெரிஞ்சிருக்கணும். பரப்பளவுகளின் விகிதம் அப்படின்னாலே ஒத்த பக்கங்களின் வர்க்கங்களின் விகிதங்களுக்கு சமம். அப்ப உடனே என்ன சொல்லிடணும்? அப்ப படம் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப நீ ரெண்டே ஸ்டெப் தான் இதுல. வேற கலர் எடுத்துக்கலாமா? பாருங்க என்ன அது ஒத்த பக்கங்கள் பி கியூ ஸ்கொயர் டிவைடட் பை பி எஸ் ஸ்கொயர். உடனே பி எஸ் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க, அடுத்தது எஸ்கியூ தான் கொடுத்துருக்காங்க. அப்ப 2 + 3 = 5. அப்ப 5 ஸ்கொயர். அப்ப என்னது? 25/4, 25:4. இவ்வளவுதான், இவ்வளவுதான் வேணுமே. புரியுதுங்களா? இங்க முக்கோணம் இது வந்து ஸ்டெப்பு வேணும்னா முக்கோணத்தின் பி கியூ ஆரின் பரப்பளவு பை முக்கோணம் பிஎஸ்சியின் பரப்பளவுன்னு எழுதணும். ஆக்சுவலா எதுதான் நமக்கு வேணும்? இந்த பாருங்க, இந்த இதுவும் இதுவும் தான், இவ்வளவுதான். இந்த 3 ஸ்டெப் தான். இவ்வளவு இதெல்லாம் தேவையில்லை, ஆனா தெரிஞ்சுக்கோங்க. 1 மார்க்கா போட்டி தேர்வா வரும்பொழுது வேகமா செய்யறதுன்றது வேற. ஆனா ஃபர்ஸ்ட் நீ படிக்கும் போது முறையா எல்லா விளக்கங்களும் தெரிஞ்சு படிச்சீனா வேற கணக்குகள் ஏதாவது அவங்க கிரியேட்டிவா புதிய படைப்பா கொடுத்தாலும் உன்னால என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அதுக்காகத்தான் இவ்வளவு விளக்கங்கள் மிஸ் கொடுத்து நடத்தினேன். இல்ல இந்த க்வெஸ்சனுக்கு மட்டும் ஆன்சர் வேணும்னா இதை மட்டும் கூட நான் சொல்லியிருந்திருப்பேன். நல்லா புரியுதா? ஏன் பி கியூ ஸ்கொயர் எடுத்தான் பிஎஸ் ஸ்கொயர் எடுத்தான்? ஏன்னா எக்ஸாம் ஆல்ல போய் மாத்தி செஞ்சுட்டாலும் தப்பு பண்ணிட்டு சென்டத்தை விட்டு வர பிள்ளைங்களா இருக்கிறாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. சரியாடா கண்ணா?